ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்டி குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சக்தி பஜ்ஜி போண்டா பவுடர் வச்சு பஜ்ஜி போண்டா ரெசிபி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. நான் இன்றைக்கி சக்தி பஜ்ஜி போண்டா பவுடர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் சக்தி பஜ்ஜி போண்டா பவுடரை சேர்த்துக்கலாம். இது வந்து 200 கிராம். இதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துடலாம். இப்போ மாவு கரைச்சாச்சு, இப்படி இருக்கணும். நான் 2 நாட்டு வாழைக்காயை இந்த மாதிரி சீவி எடுத்திருக்கேன். இப்போ பச்சி பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு மாவில் வாழைக்காவை இந்த மாதிரி 2 பக்கமும் முக்கி எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்ம வச்சு ரெடி ஆயிருச்சு, எடுத்துடலாம். நம்ம சுவையான சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இப்போ போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1/2 கப் அளவு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு முட்டைக்கோசை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 கப் அளவு சக்தி பஜ்ஜி போண்டா பவுடர் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோஸ் கூட மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவுலே உப்பு இருக்கிறதால நான் உப்பு எதுவும் சேர்க்கல. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோஸ் வெங்காயத்திலே தண்ணி இருக்கிறதால கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கையில் போண்டா பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும். இப்போ போண்டா பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ மாவை இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சு எண்ணெயில் போட்டுடலாம். Thank you.
கொட்டி விட்டுறலாம். நல்லா கோல்டன் கலர் வர்ற வர வேகட்டும். போண்டா வெந்திருச்சு, வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்ம சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் போண்டா ரெடி.